அடேங்கப்பா, லைட் வெயிட் லோயஸ்ட் வேஸ்டேஜ் நெக்லஸில் இவ்வளோ கலெக்ஷன்ஸா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இப்படி தான் சொல்லுவீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி நான் திருவான்மையூர் எல்பி ரோடில் ஹோட்டல் பரணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட் ஷாப்பில் தாங்க இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான லைட் வெயிட் லேட்டஸ்ட் டிசைனில் வரக்கூடிய அட்டகாசமான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பல நெக்லஸை போட்டும் காமிச்சிருக்கேன், சில நெக்லஸ்க்கு ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ குட்டி லைக்கும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான மேலே யூ மாதிரி வரக்கூடிய நெக்லஸ். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இதோடய டீட்டெயிலிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ பார்வையாக இருக்குது இல்லையா. இதோடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துட்ருக்காங்க. இது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான பாம்பே பேட்டர்ன் நெக்லஸ் தாங்க. ரெண்டு சைடும் முகப்ப மாதிரி வந்து கீழே டபுள் லேயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பெண்டன்ட் ஹேங்கிங் வருது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் செயின் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு ஃபேவரட்டான மாங்கா நெக்லஸ் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக கெம்பு ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்கு. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எப்பவுமே ஸ்டோன் வெயிட்டை கோல்டு வெயிட்டோட ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் இருந்தா அதுக்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணிடுவாங்க. சோ இந்த நெக்லஸை வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, ரொம்ப பாந்தமா ட்ரெடிஷனல் லுக் கொடுக்குது இல்லையா. அடுத்து நம்ம ஒன் மோர் ட்ரெடிஷ்னல் டிசைன் தாங்க பார்த்துட்ருக்கோம், முல்லை மொட்டு நெக்லஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் நெக்லஸில் பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பர்டிகுலர் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா மாங்கா டிசைன் வருது பார்த்தீங்களா, அழகாக மாங்கா டிசைன் வந்து கீழே ஒரு குட்டியாக முள் அரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம். இந்த பர்டிகுலர் நெக்லஸ்க்கு நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைனல் ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய அதே பேட்டர்ன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வெயிட்டு 2-7 வருது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகான கெம்ப் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிசைனில் பார்த்தீங்கன்னா அழகான கெம்பு ரூபி எமரல் ஸ்டோன்ஸ் சூப்பராக பதிச்சிருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கக்கூடிய டிசைன் தான் நான் சொல்லுவேன். இது அழகாக உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை ஒரு சிம்பிளான சாரீக்கு கூட நம்ம ஈஸியாக பேர் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ஜிர்கோன் ஸ்டோன்ஸ் பதிச்ச வி டைப் நெக்லஸ். அதுக்கு கீழே ஒரு அழகான பெண்டன்ட், கீழே ஒரு க்யூட்டான ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெடிஷ்னல் கம் ஃபேன்சி பேட்டர்ன் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக இதை வந்து ஒரு சல்வார் சூட்டுக்கும் பேர் பண்ணிக்கலாம், இல்லை அழகான ஒரு சிம்பிள் சாரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க. வாவ், இது ஒரு எக்ஸலென்ட்டான ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் பேட்டர்னுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாங்கா டிசைனும் வருது, கீழே பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரி டிசைனை கொண்டு வந்து லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக பார்வையாக பாந்தமாக இருக்குங்க. டெம்பிள் ஜுவல்லரி டிசைன் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்ங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நெக்லஸ்ங்க. இந்த வி டைப் நெக்லஸில் பார்த்தீங்கன்னா நெக்லஸோட செயின்லேயும் அங்கங்கே லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. இந்த பெண்டன்ட்டில் உள்ள டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் எந்த ஸ்டோன்ஸுமே இல்லாமல் அழகாக அங்கங்கே எனாமல் மட்டும் சூப்பராக பதிச்சிருக்காங்க பாருங்களேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ஆன்டிக் நெக்லஸ்ங்க. அதுவும் லோயஸ்ட் வேஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் ஜஸ்ட் பாலிஷ் மட்டும்தாங்க ரெட் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது பியோர் 916 ஹால்மார்க் கோல்டு தாங்க. இதை வேர் பண்ணும்போது என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குது பாருங்களேன். அதோட டீட்டெயிலிங் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸலன்ட் பீஸ்னு நான் இதை சொல்லுவேங்க. இதோடைய அப்ராக்சிமேட் ப்ரைஸையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய சரடில் நெருக்கமாக கோத்துருக்கிற காசு மாலையை தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த காசு நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.5 pounds தாங்க வருது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான அழகான லுக் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் வெயிட்டில் லோயஸ்ட் வேஸ்டேஜில் வரக்கூடிய நெக்லஸ் தாங்க. இது ஒரு சூப்பரான பாம்பே பேட்டர்ன். இங்கே நான் காமிக்கக்கூடிய நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலதுக்கு பேக் செயின் அவங்களே கொடுத்துருப்பாங்க, சிலதுக்கு நம்ம செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 40,000 வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நெக்லஸ்க்கான வெயிட் வந்து அப்படியே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். மீன்வெல் அப்படியே உங்களுக்கு நான் மகாலட்சுமியில் இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 11 months சிட் ஸ்கீம் இருக்குது. 11 months முடிவில் நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டு ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் என்ன உங்களுக்கு இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1 month நீங்கள் 1,000 rupees கட்டுறீங்கன்னா அதில் 500 rupees வந்து அவங்க 11 months முடிவில் போனஸாக கொடுப்பாங்க. 11 months முடிவில் 11,500 அக்யூமுலேட் ஆகிருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோமா, இல்லை அக்யூமுலேட் ஆகிருக்க கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோமான்றது அந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1,000 rupees இன்ஸ்டால்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 500 rupees வர்த் உள்ள ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் காமிக்கிறது ஒரு ஃபேன்சியான நெக்லஸ் பாருங்கள். இந்த பேட்டர்னில் 2 layers கீழே வந்து சைடில் ஒரு டிசைன் பெண்டன்ட் மாதிரி வந்திருக்கு. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க. இதெல்லாம் ராஜ்கோட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குமே இவங்க லோயஸ்ட் வேஸ்டேஜ் தாங்க கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குங்க.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் 10.1 கிராமில் வரக்கூடிய நெக்லஸ் தாங்க. இதுக்குண்டான பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸில் டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அகெயின் ரொம்ப லைட் வெயிட்டில் ஒரு அட்டிக பேட்டர்னில் வந்திருக்கு. இதோடைய பெண்டன்ட் அண்ட் ஹேங்கிங் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர்ன் பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு சவரனில் செயின் வித் பெண்டன்ட் மாதிரியும் வந்திருக்கு. சிம்பிள் நெக்லஸாகவும் வேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபேன்சி கலெக்ஷன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே இதுவும் ஒரு ஃபேன்சி கலெக்ஷன் தான். அந்த ஃப்ளார்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இதெல்லாம் காலேஜ் கோயர்ஸ் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அகெயின் ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான 11.7 கிராமில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் தாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் குட்டி குட்டி பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு சிம்பிளாக எலகண்டான லுக் கொடுக்குது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். இதோடைய பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டை கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெடிஷ்னல் முல்லை மொட்டு நெக்லஸ் தாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கேரளா பேட்டர்ன், ரொம்பவே அழகான பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா கெம்ப் ஸ்டோன்ஸ்லாம் பதிச்சிருக்காங்க. அது இன்னும் இந்த நெக்லஸ்க்கு அழகை கூட்டி கொடுக்குதுங்க. அதே முல்லை மொக்கு பேட்டர்ன்லே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இவங்கக்கிட்டே இருக்குங்க. இது இன்னொரு வேரியேஷன், எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த மாதிரி நெக்லஸ்லாம் வந்து கழுத்தில் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்களேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து வேர் பண்ணி காமிச்சிருக்கேங்க. இப்போ பார்க்குறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பெண்டன்ட் உள்ள நெக்லஸ் தாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கிராண்டான 4 சவரனில் வரக்கூடிய நெக்லஸ் தாங்க. இதோடைய டிசைன் அண்ட் டீட்டெயிலிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஹேங்கிங் இதெல்லாமே ஒரு சிம்பிள் பிரைடல் வேறாவே காமிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க இதெல்லாம். இதுக்குண்டான ப்ரைஸை நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு சிம்பிளான பட்டு சாரி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி சூப்பராக லைட் வெயிட்டில் அழகாக ஒரு காசு மாலை, அதுவும் செயின் டைப்பில் கோத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் காசு மாலை வேர் பண்ணோன்னா பார்க்கவே ரொம்ப பாந்தமாக இருக்கும் இல்லைங்களா. என்ன தான் நிறைய வெரைட்டி ஆஃப் நெக்லஸ் பார்த்தாலும் லைட் வெயிட்டில் பார்வையாக இருக்கிறதுக்கு கேரளா நெக்லஸ் அடிச்சுக்கிறதுக்கு வேறு நெக்லஸே இல்லைன்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு லைட் வெயிட்டில் ரொம்ப பார்வையாக ரொம்ப பாந்தமாக நல்லா அழகாக இருக்கக்கூடிய நெக்லஸ் தாங்க கேரளா நெக்லஸ் பேட்டர்ன். நிறைய பேரோட ரொம்ப விருப்பமான பேட்டர்னும் இது தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு லைட் வெயிட் நெக்லஸ் தாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கம்மியான வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்மளால் நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 2.5 சவரனில் வரக்கூடிய ஒரு அழகான நெக்லஸ்ங்க. இதில் வரக்கூடிய அந்த ஹேங்கிங்கில் கீழே லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ப்ராடாக வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பெண்டன்ட்டில் மேங்கோ பேட்டர்ன் அண்ட் நெட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டிக டைப்பில் வரக்கூடிய சூப்பரான நெக்லஸ்ங்க. இதோடைய பெண்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் கம் ட்ரெண்டி லுக்கு கொடுக்கறதுனால நம்ம சல்வாருக்கும் வேர் பண்ணிக்கலாம், சிம்பிள் சாரீக்கும் மேட்ச் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 17.8 கிராம்ஸில் வரக்கூடிய அழகான ஒரு கல்கத்தா பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ தட் நெக்லஸ் வந்து கழுத்தையே நிறைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குங்க. இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு யூ பேட்டர்ன் மேலேயும் கீழே ஒரு க்யூட்டான பெண்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் காமிச்சதுலேயே என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் நெக்லஸ் இது தாங்க. இது ஒரு சூப்பரான செமி ஆன்டிக் நெக்லஸ்ங்க. இந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா கெம்பு ரூபி எமரல் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க அண்ட் கீழே பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. மாங்கா டிசைனும் பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் டிசைனும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த நெக்லஸ். இதில் பாலிஷ் தான் உங்களுக்கு செமி ஆன்டிக் பாலிஷ் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி இது 9/16 கோல்டு தாங்க. இதை வேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கார்ஜியஸ் எலகண்ட் லுக் கொடுக்குதுங்க. இதுக்குண்டான அப்ராக்சிமேட் ப்ரைஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷார்ட் டைமில் நிறைய ஃபேபுலஸான யூனிக்கான கலெக்ஷன்ஸை உங்களுக்கு காமிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய கோல்ட் வீடியோஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. உங்களை இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.